Hi students, welcome to Neet Patricks. Now in the video la part 2 video detailed fee structures paak pranom. First video la 13,810 rupees government colleges MBBS ko government BDS ku 11,610 rupees nu solli adu vandu eppadi endendadhu kaandi vaanguraanga and 13,810 rupees kulla adanga koodiya and fee structures enna nu paathom. Ippa and 13,810 rupees and 11,610 rupees nama eppadi vandu ஃபீ கட்ட போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாங்க, ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ். இப்போ உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் போகிறீங்க, கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு கால் ஃபார் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெட்ராஸ் போகிறீங்களோ இல்லை இந்த தடவை வந்து ஆஃப் ஆன்லைனில் கவுன்சிலிங் சொல்லியிருக்கான். சப்போஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து அந்த ஃபீஸை வந்து பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக மெட்ராஸ் போகிறீங்க அப்படின்னா டீம்டு டிராஃப்ட்னு சொல்லுவாங்க, டிராஃப்ட் மாதிரி எழுதி வச்சுருக்கோம், டிராஃப்ட் மாதிரி அந்த அமௌண்ட்டை வந்து 13,500 வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த 4 கேஸ்ட், ஓகேவா, ஓசிங்கிறது ஜென்ரல் ஓப்பன் கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த 4 கேஸ்ட் உள்ளவங்களும் வந்து 13,610 ரூபாவை டிடி எடுத்து வச்சுக்கணும். டிடின்னு சொல்றாங்க தெரியுமா, அதான் வந்து டீம்டு டிராஃப்ட், ஓகேவா, 13,610 ரூபாய் எடுத்து வச்சுக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அதே எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைச்சிச்சு எனக்கு, அப்போ நான் அதில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா டிடி எடுத்துக்கணும். எவ்வளோ டிடி எடுத்துக்கணும்னா 9,610 ரூபா எடுத்துக்கணும். இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ ஃபீ, 9,610 ரூபா தான் ஃபீ, ஓகேவா. இப்போ கவர்மெண்ட் காலேஜ் அலாக்கேட் பண்ண அந்த சிஸ்டம் முடிஞ்சிச்சு, ஓகேவா. எங்கள் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இது பண்ணவங்க ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி 13,610 ரூபா டிடியாக எடுத்து வச்சு கவுன்சிலிங் ஹாலிலே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிடணும், ஓகேவா. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கெலாம் வந்து 9,610 ரூபாவில் பே பண்ணிடணும், ஓகேவா, எங்கள் கவுன்சிலிங் ஹாலிலே வந்து பே பண்ணணும், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் பிடிஎஸ். அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் பிடிஎஸ், கவர்மெண்ட் பிடிஎஸ் பார்க்கும்போது பல் டாக்டருக்கு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த 4 கேஸ்டுக்கும் 11,610 ரூபா, 11,610 ரூபா, ஓகேவா. அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து 9,610 ரூபா. அப்ப எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் சேம் ஃபீஸ் 9,610, ஓகேவா. நேத்து வந்து 13,510 ரூபாய் எதுக்காண்டி வாங்குறாங்க, அதுக்குள்ள என்னென்ன ஃபீஸ் எல்லாம் அடங்குங்கிற வீடியோ போட்டிருக்கேன், தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அதேமாதிரி பிடிஎஸ்க்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டேன். இப்போ அலாட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரெண்டுக்குமே, கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, பெர்சன்ஸ் வித் பிடபிள்யூடின்னு சொல்றாங்க தெரியுமா, அவங்களுக்காண்டி உள்ள ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க இவங்க, ஓகேவா. அவங்களுக்கு வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இது எல்லாமே காமனாக தான். அதில் எப்படி நம்ம அலாட்மெண்ட் கவர்மெண்ட் சீட்டு கவர்மெண்ட் பிடிஎஸ்க்கு தனித்தனியாக பிரித்து ஃபீஸ் சொன்னாங்க, பட் இதில் அப்படி கிடையாது, ஒரே ஃபீஸ் தான். அது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 9,610 ரூபா, ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், 9,610 ரூபா தான் ஃபீஸ் இவங்களுக்கு. ஆனால் எந்த கேஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதே ஃபீஸ் தான். ஓசியாக இருந்தாலும் சரி 9,610 தான், பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாத்துக்குமே வந்து 9,610 தான், ஓகேவா. ஆனால் இவங்க வந்து பெஞ்ச் மார்க்கில் போய் நான் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா எம்எம்சியில் போய் அதுக்குரிய சர்டிஃபிகேட்டை பரிசோதனை பண்ணி சர்டிஃபிகேட்டை அவங்க தருவாங்க, அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ளே நீங்கள் கலந்துக்க முடியும். அடுத்து வந்து எஸ்எஃப்ல வந்து, எஸ்எஃப் மீன்ஸ் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜில் வந்து எப்படி வந்து ஃபீஸ் வந்து வாங்குறாங்க, யார் யாருக்கு எவ்வளோ ஃபீஸ், எஸ்சிக்கு எவ்வளோ ஃபீஸ், எஸ்சிஏக்கு எல்லாம் எவ்வளோ ஃபீஸுங்கிறத இப்போ அடுத்து பார்க்கலாம். அடுத்து அலாட்மெண்ட் ஃபார் எஸ்எஃப் காலேஜஸ் எம்பிபிஎஸ் அண்ட் பிஇஎஸ். உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட்டில் கிடைக்கல, நான் செல்ஃப் ஃபினான்சிங்கில் சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கான அடுத்த கட்ட பதிவு, ஓகேவா. அமௌண்ட் ஆஃப் டீம் டிராஃப்ட், இப்போ ஓசி, எம்பிசி, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ டீம்டு டிராஃப்ட் எடுத்துக்கணும்னா பொதுவாக 25,000 டீம்டு டிராஃப்டாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இது என்னதுன்னா லாஸ்ட் இயரோட பதிவு, ஓகேவா. பட் திஸ் இயர் வந்து முழு ஃபீஸுமே இப்போ 4 லேக்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங்கில் வந்து 4 லேக்ஸ் இல்லை 3.7
sorry student. 3.85 lakhs இல்ல 4 lakhs இருக்கு அப்படின்னா அந்த மொத்த ஃபீஸையும் வந்து கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அக்கௌண்ட்ல நீங்க பே பண்ற மாதிரி வரும். இந்த வருஷத்துக்கு அது அமுலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க, பட் இன்னும் அமுலுக்கு வந்துச்சுன்னு தெரியல. பட் அவங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து நீங்க இந்த 4 லட்சம் ரூபாய் 3.5 லட்சம் ரூபாய் நீங்க எப்ப நீங்க அட்மிஷன் போடுறீங்களோ அப்பயே வந்து நீங்க பே பண்ணிடுற மாதிரி இருக்கும். காலேஜ்ல நீங்க எந்த ஒரு ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லை. காலேஜில் போய் என்ன ஃபீஸ் பே பண்ணணும்னா நீங்க வந்து ஹாஸ்டல் அண்ட் டியூஷன் ஃபீஸ், சாரி ஸ்டூடெண்ட், ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸை மட்டும் தான் நீங்க பே பண்ற மாதிரி வரும். அது வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து இன்னும் நமக்கு அனௌன்ஸ் பண்ணல. அதை அனௌன்ஸ் பண்ணோன்னே நம்ம சேனலில் அதை வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? அதுவரை லாஸ்ட் வருஷம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓசிபிசி பிசிஎம் எம்பிசிக்கு வந்து 25,000 வந்து டீம்டு டிராஃப்டாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து நீங்கள் 4 லேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா இந்த 4 லேக்ஸில் 25,000 வந்து கழிச்சிருவாங்க. கழிச்சிட்டு மிச்சம் உள்ள 3,75,000 வந்து நீங்கள் எங்கே கட்டணும், காலேஜில் கட்டணும். அது மட்டும் இல்லை, டெவலப்மெண்ட் ஃபீஸு, மெஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ்னு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ரூபாய் கிட்ட ஃபஸ்ட் இயர் வரும். ஓகேவா? லாஸ்ட் இயரை பொறுத்தவரை இப்போ இந்த வருஷம் எப்படின்னு தெரியல, ஏன்னா 4 லேக்ஸ் மட்டும் அங்கேயே கட்டிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் மட்டும் காலேஜில் கட்டுற மாதிரி வரும். ஓகேவா? அடுத்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிடி அவங்களுக்கு ஆனுவல் இன்கம் 2.5 லேக்ஸ் மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆனுவல் இன்கம் வந்து 2.5 லேக்ஸ்க்கு மேலே இருக்கு அப்படின்னா அவங்களும் 25,000 வந்து டிடி எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஆனுவல் இன்கம் வந்து லோயர் தன் 2.5, அவங்களோட இன்கம் வந்து 2.5 லட்சத்துக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வெறும் 500 மட்டும் நீங்க வந்து எதா எடுத்துக்கணும், டிடியா எடுத்துக்கணும். இப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2.5 லேக்ஸ் கம்மியா இருக்கிற எஸ்சி எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 2,50,000 ரூபீஸ் வந்து எக்ஸம்ட், எக்ஸம்ட்னா எக்ஸப்ட் அப்படின்னு அர்த்தம், எக்ஸப்ட்னா தவிர்ப்பு. ஓகேவா? இதுக்குள்ளே வரக்கூடிய ஃபீஸ் எந்த ஃபீஸையும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க எங்கள் ப்ரைவேட் காலேஜில். வெறும் 500 டிடியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். 2,50,000 வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸம் பண்ணிடணும். அதில் வந்து உங்களுக்கு நான் ரீஃபண்டபிள் ஃபீன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, என்ரோல்மெண்ட் ஃபீ, டியூஷன் ஃபீ, கேம்ஸு, யூனியன், லைப்ரரி, மேகசைன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்ன்னா உங்களுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க அந்த 2.5 லட்சத்தில். அந்த 2.5 லட்சத்தை நீங்கள் கட்ட தேவையில்லை, வெறும் நீங்கள் 500 மட்டும் நீங்கள் டிடி எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த 2.5 லட்சத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த 2.5 லட்சம் கவர்மெண்ட் வந்து எங்கே கொடுத்துரும், அந்த காலேஜுக்கு பே பண்ணிடும். ஓகேவா? இப்போ வந்து அடுத்து எஸ்சி அந்த அம்புக்குறி வந்து எதுக்கு அப்படின்னா அது வந்து கன்வெர்ட்டட்னு அர்த்தம். எஸ்சி ஹிந்து எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுறாங்க, கிறிஸ்டியானிட்டியில் எஸ்சியாக மாறிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆனுவல் இன்கம் 2 லேக்ஸுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்களும் 25,000 டிடி எடுத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? எஸ்சி ஹிந்துவாக இருக்கீங்க, இப்போ நான் கிறிஸ்டினா மாறிட்டேன், எஸ்சி கிறிஸ்டினா மாறிட்டேன் அப்படிங்கிறவங்க, இல்லை எஸ்சி ஹிந்துவாக இருக்கிறவங்க கிறிஸ்டினா நான் மாறிட்டேன் அப்படிங்கிறவங்க 2.25,000 வந்து நீங்கள் டிடியாக எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து எஸ்சி கன்வெர்ட்டட் கிறிஸ்டின் வந்து ஆனுவல் இன்கம் லோயர் தென் 2 லேக்ஸ், 2 லட்சத்துக்கு கம்மியா இருக்கு, என்னோட ஆனுவல் இன்கம் வந்து 2 லட்சத்துக்கு கம்மியா இருக்கு, அவங்களும் 500 மட்டும் டிடி எடுத்துக்கணும். அவங்களுக்கும் 2,50,000 வந்து என்ன அது எக்ஸம்ப்டட். ஓகேவா? இந்த ஃபீக்குள்ளது வரக்கூடிய அந்த என்ரோல்மெண்ட் ஃபீ, மேக்சின் ஃபீ, லைப்ரரி ஃபீ, அடுத்து வந்து டியூஷன் ஃபீ அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக ஃபீ வாங்குவாங்க, அந்த ஃபீ எல்லாத்தையும் நீங்கள் கட்ட தேவையில்லை, வெறும் 500 மட்டும் டிடி எடுத்துக்கணும். அந்த இது கட்ட தேவையில்லை அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் பதினாங்க காலேஜில் சொல்லுவாங்க, நீ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் எந்த காலேஜ் போயிங்களோ எல்லா காலேஜ்லேயும் இதே ரூல் தான். அங்கே போய் காலேஜில் போய் நான் எஸ்சி கேட்டகரி, நான் எஸ்சி கன்வெர்ட் கேட்டகரி பட் லெஸ் தென் 2 லேக்ஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஒரு ஃபார்ம் தருவாங்க, அது ஃபில்அப் பண்ணி கவர்மெண்ட்டு சப்மிட் பண்ணோடனே அவங்க 2,50,000 வந்து செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு பே பண்ணிடுவாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் வந்து டீட்டெயில்டு ஃபீ ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு இந்தபடி தான் நீங்கள் வந்து ஃபீ கட்டணும் லாஸ்ட் இயர் வரையும். பட் திஸ் இயர் வந்து அவங்க கவர்மெண்ட்டே வந்து 4 லேக்ஸ் அண்ட் 3.85 லேக்ஸ் அவங்க அக்கௌண்ட்டுக்கு கட்டிடணும். கவர்மெண்ட் அக்கௌண்ட் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எப்படின்னா அவங்க வந்து எங்கே ப்ரைவேட் காலேஜஸ்க்கு பே பண்ணிடுவாங்க. ஓகேவா? நீங்கள் போய் காலேஜில் போய் எந்த பேயும் பண்ண தெரியல, எக்ஸப்ட் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீயை தவிர. ஓகேவா? இந்த மாதிரி தான் கட்டணும். பட் இருந்தாலும் இந்த வருஷம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கே நீங்கள் பே பண்ணாலும் இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட நீட் ஆப்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பார்க்குறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1 வீடியோவும் அண்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க்கை
கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.